ஹலோ விஸ் தந்தை இறந்தப்போ ஜாலியா இருந்ததா சொல்லி ஒரு நடிகை சொன்ன விஷயமானது ரசிகர்களை கோவப்படுத்திருக்கு பல சினிமா பிரபலங்கள் சோசியல் மீடியா மூலமா லைவ்ல வந்து ரசிகர்கள் கிட்ட பேசுறாங்க அப்படி பேசும்போது தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் சோகமான சம்பவங்களை ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்துப்பாங்க அந்த மாதிரி தான் பிரபல நடிகை ஆர்ஜே ஆனந்தி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனா இந்த விஷயத்த கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க அப்படி என்ன விஷயத்த தான் இவங்க சொன்னாங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் ஆர்ஜே ஆனந்தி இவங்க பிரபலமான திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா ஜெயம் ரவி யோகி பாபு நடிப்பில் வெளியான கோமாளி அப்படின்ற திரைப்படத்தில் ஜெயம் ரவியோட தங்கச்சியாகவும் யோகி பாபுவோட மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவங்க சூரரை போற்று விஐபி தூ தாராள பிரபு போன்ற ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அது இவங்க நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்காங்க ஆர்ஜே ஆனந்திக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு எப்பவுமே அவங்க புக்கு படிச்சுட்டு தான் இருப்பாங்க இதுக்காகவே தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து புத்தகங்கள் படிக்கிறதினால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பாங்க புத்தகங்களை படிங்க உங்கள் வாழ்க்கையை மாறும் எந்த சூழ்நிலையை வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை இவங்க சோசியல் மீடியாவில் லைவ் வந்து ரசிகர்கள் கிட்டே பேசிகிட்ருக்கும்போது மீண்டும் புத்தகத்தை பற்றியே இருந்தாங்க புத்தகத்தை படித்தா எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையை கூட சமாளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி புத்தகத்தை படித்து நீங்கள் அப்படி என்ன கஷ்டமான சூழ்நிலையை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முறை நான் சென்னையில் இருந்தப்போ திடீர்னு என்னோட தந்தை இறந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் வந்தது அதை கேட்டு ஏன்னா அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டேன் அதுக்கப்புறமா காரில் நான் சொந்த ஊர் கிளம்பி போனேன் போகும்போது அந்த கஷ்டமான சூழலை சமாளிக்க நான் புத்தகம் படிச்சுட்டே போனேன் அது மட்டும் நேரம் பார்த்து எனக்கு இயற்கை காட்சிகள்லாம் அழகா தெரிஞ்சது இந்த இயற்கைகளுக்கு மத்தியில் தான் தன்னோட தந்தை இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி என்னோட கஷ்டங்கள் மறைஞ்சு போச்சு புத்தகம் படிச்சுட்டு போனேன் எனக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரோட்டோரமா இருக்கக்கூடிய கடைகள்ல நான் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஏதோ ட்ரிப் போற மாதிரி தான் போனேன் என்னோட தந்தை இறந்துட்டாரு இது இயற்கையான விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அழுதா மட்டும் அனைவருமே திரும்ப வர போறது கிடையாது அப்படின்ற மாதிரி நடிகை ஆஜயமான ஆனந்தி தெரிவிச்சிருந்தாங்க இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க அதிகமாக படித்தாலே இப்படி தான் மரம் கலன்றும் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தந்தை இறந்து போனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே கண்ணீர் விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு தான் தந்தையை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது புக்கு படிக்கிற விஷயம் நல்ல விஷயம் தான் அதை படித்து நீங்கள் உங்களோட துக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேங்க துக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் துக்கம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் இறப்புங்கிறது இயற்கையான ஒன்றாக இருந்தாலும் இவ்வளவு நாள் தான் கூட இருந்த தந்தை இறந்து போனா யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா அழுகை வரதான் செய்யும் ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தந்தை இறந்துட்டாருன்னு துளி கவலை இல்லாம டூர் போற மாதிரி போயிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு ஜாலியா போனதாகவும் நீங்க சொல்லிருக்கீங்க அது மட்டும் தந்தை இறந்தா யாருக்குமே சாப்பிட தோணாது சோகத்துல தான் இருப்பாங்க ஆனா நீங்க என்னடானா கார வழியில நிப்பாட்டி சொல்லி இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது நீங்க தந்தை மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தந்தை மேல உங்களுக்கு துளி அன்பு கிடையாது அப்படி அன்பு இருந்தா கண்டிப்பா நீங்க அழுது இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்